இவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்கு, அது ஒருவேளை இந்த தலைப்பு காரணமாக இருக்கலாமோ அப்படி ஒரு யோசனை எனக்கு. தலைப்பு காரணமா இன்றைய சூழல்ல பக்தி உணர்வும் தர்ம சிந்தனையும் நாட்டில் பெருகி இருக்கின்றனவா குறைந்து இருக்கின்றனவா? எதையுமே தேர்ந்து தெளிகின்ற தெளிவான மக்கள் நகரத்தார் மக்கள் உட்கார்ந்து கருத்து தெளி ரொம்ப யாரிடமும் சண்டை போட்டுக் கொள்ளாம அதே நேரத்தில் உண்மையை விட்டு விலகிவிடாம தன்னுடைய மனக்கருத்தையும் வெளியே சொல்லிடாம ரொம்ப எச்சரிக்கையாக வாழ்ந்து நிதானமாக நடந்து போகிற மற்ற மக்கள் எல்லாம் பின்பற்றப்பட வேண்டிய மக்கள், அப்படிப்பட்ட ஒரு திறமைசாலிகள், அவர்கள் இந்த தலைப்பையும் கொஞ்சம் பாருங்க, இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணுது, இது பக்தி பெருகாமே அவ்வளவு கூட்டம் வரும். சஷ்டி விழா 66 ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்கு. அது என்ன எளிதான காரியமா? நாளைக்கு முழுக்க ஒரு நாள், அது இன்னும் பெரிய விஷயம். தன்னை முழுமையாக சுத்தம் பண்ணிக் கொள்கிற ஒரு நாள், இப்படியெல்லாம் காரியங்கள் நடத்துகின்ற இந்த மண்ணில இந்த தலைப்பை போட்டு கைப்புண்ணுக்கு கண்ணாடின்னு சொல்லாக பாருங்க, அது மாதிரி இந்த தலைப்பை போட்டு யோசிச்சு பார்ப்போமே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சுருக்கமா பார்க்க போனா எனக்கு என்ன தெரியுது, நம்ம ஊருக்குள்ளே மாற்றங்கள் ஆகி போச்சு, நிறைய மாறி போச்சு. முன்னே இருந்த முறைகள் அல்ல, இப்போ எல்லாமே மாறிடுச்சு. எல்லாரும் அவங்கவுங்க தொழில் பிரிவில் தான் நாம சாதி போட்டுக்கிட்டோம். இப்ப சாதி ஒன்னா இருக்கும், தொழில் வேறையா இருக்கும். பேச்சு விட்டுட்டான் எல்லாத்தையும். காலம் வந்து ஒரு சின்ன மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்கு. இவ்வளவு பெரிய மாற்றங்களை இவ்வளவு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திய பிறகு எங்க பார்த்தாலும் வித்தியாசமா இருக்கு. அதாவது நகரங்கள் விரிவடைஞ்சிருச்சு, கிராமங்கள்ல ஆளு வேலைக்கு கிடைக்கல. எங்க பார்த்தாலும், குறிப்பா தமிழ்நாட்டை பார்த்தோம்னா, எங்க பார்த்தாலும் பள்ளிக்கூடம், படிப்புக்காக இங்க நடத்த வேண்டிய வேள்வியே நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் படிக்கிறாங்க, எல்லாரும் படிக்கிறாங்க. ஒரு மாற்றம், முன்னாடி அப்படி இல்லை, படிக்கிறது ஒருத்தர் ஒரு ஒரு பிரிவு, அவங்கவுங்க அவங்க அவங்க அவங்கவுங்களுக்குரிய வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை, எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, போட்டி போட்டு படிச்சுக்கிறாங்க, படிக்கிறாங்க. வாகன வசதிகள் பெருகி போச்சு. பார்த்தா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள காரக்குடிய தாண்டி அடிச்சுட்டு வருது வண்டி, வேகமா இருக்கு. அது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை
இங்க கையில இருக்கு ஒரு செல்லு, அந்த செல்லுல சொல்லு பிறந்துகிட்டே இருக்கு, வருது செல்லு, அங்க இருந்து சொல்லு வருது, இங்க இருந்து சொல்லு போகுது, தளவுக்கு வேகமாக காரியங்கள் நடக்குது. அப்போ மாற்றங்கள் ஆகி போச்சு, எல்லாமே மாறிடுச்சு, தொழிலும் பெருகி போச்சு. இன்னைக்கு பேக்கரியை பார்த்தோம், ஒரு காலத்து எனக்கு தெரிய பேக்கரினா கிறிஸ்தவங்க கிறிஸ்துமஸ், அதுவும் பெரிய பெரிய வசதி படைச்ச கிறிஸ்தவ வெள்ளக்காரன் அவன் தான் அந்த ஸ்பென்சர்ல வாங்குவான். பேக்கரின்றது இந்த தூத்துக்குடியில அந்த மெஜாரிட்டி பெரியவங்க இருந்த இடங்கள்ல இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேக்கரி அப்படின்னு சொல்றது இருக்கே அடுமனை, அதுக்கு நம்ம சொல்லு வேற கொடுத்துட்டோம், அடுமனை. அது எங்க பார்த்தாலும், எங்கன்னு பார்த்தாலும் நம்ம ஆட்கள் வீட்டில ஏயா ஒண்ணும் ஆக்கல என்ன செய்யணும்ன்ற ரெண்டு பண்ணை வாங்கிட்டு வந்துரு, வரும்போதே மண்ணை வாங்கி நீ தானே தின்னு, நம்ம என்ன செய்ய வயசாகி போச்சு அதை இதையும் சாப்பிடப்படாது. எங்க வீட்டு சொல்றேன் அக்காவதுக்கு காரணம், வயசாகி போச்சு அதை இதையும் சாப்பிடப்படாது, ஆயிட்டாயா சரிம்மா, அங்கனைக்குள்ளே இருக்குமில்ல, நீங்க இருந்ததை சாப்பிட்டு சாப்பிட்டு செவத்து போச்சு, நீ டவுனுக்குள்ள வாங்கிட்டு வா அப்படின்னா பாருங்க, பேக்கரி வந்து குவிஞ்சு முடிச்சு எங்கன பார்த்தாலும் அங்க செய்யக்கூடிய பதார்த்தங்களை பாருங்க. ஏதோ செட்டிநாடுதான் பதார்த்தங்களை வச்சிருக்கு, இங்க வந்து சாப்பிட்டோமே ஐயா வீட்டுல போய் சாப்பிட்டோம், வெள்ளையப்பம், வெள்ளப்பணியாரமா, வெள்ளப்பணியாரம், கோசுமணி, நல்லி, மல்லி, அதுக்கு பேர்கள்லாம் வேற வச்சிருக்கீங்க, நாங்க கண்டதும் இல்லை, இங்க வந்துதான் கேட்டுக்கிறோம், அதான் உளருது அப்படி இருக்கு. இப்ப சின்ன வழியிலாம் அந்த அங்க இருந்து இது வரைக்கும் முந்திரி கோத்து இருந்துச்சு, ஏதோ நாகர்கோயில் வச்சுக்கிட்டு இருக்கு, இப்ப நாகர்கோயில முந்திரி கொத்து இருக்கு, இங்க முந்திரி கொத்துனா என்னது திருநெல்வேலியில இருக்கா, அங்க கடைகள் இருக்கும், ஒன்றரை கடையில் இருக்கும், அச்சு முறுக்கு வச்சு நொறுக்குன்னு தான் இந்த காலத்துல, அச்சு முறுக்கு வச்சு நொறுக்கு அப்படிலாம் இருந்தது. இப்போ அவ்வளவே கொண்டாந்து ஜெயின் சேர்த்து நார்த்துல இருந்து கொண்டாந்து அவங்க பதார்த்தங்களை இங்க உள்ள நுழைச்சிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. மலாய் காஜான், மலாய் காஜான் நம்ம வீட்டு போய் அதான் வாங்கி சப்பிக்கிட்டே இருக்கான், என்ன செய்ய முடியும், மாறிடுச்சு எல்லாமே, மாறி 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 வந்துருச்சு. அப்ப இவ்வளவு வேகமா மாறி இருக்கக்கூடிய விஷயத்துல பணப்புழக்கம் எப்படி இருக்கும், தொழில் பெருகி இருக்குல்ல, அது அதான் முக்கியம், தொழில் பெருகிருச்சு, தன வகை தொழில் வந்துருச்சு, எத்தனை வகை தொழில் வந்திருக்கு, இப்ப அத்தனை தொழிலும் பெருக 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 பணம், நம் ஆட்கள் முன்னாடி இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு போனாங்க, லண்டனுக்கு போனாங்க, இந்த பக்கத்தில் மலேசியா சிங்கப்பூர் போனாங்க. இப்ப அங்க போன அந்த டாக்டர்கள் அவங்கவங்க எல்லாம் கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு கணினி வச்சுக்கிட்டு ஒரு காலத்தில் பார்த்தா அரை டிராயரோட வருவாங்க, ஏர்போர்ட்ல பார்த்தோம்னா அரை டிராயரை போட்டுட்டு ரெண்டு இதை ஒண்ணு மாட்டி அது மேல இப்படி ஒண்ணு இருக்கும், குண்டை போட்ட மாதிரி நிற்கும், அதோட வருவாங்க அப்படி கையில வச்சுட்டு. பார்த்த ஆட்கள் எல்லாம் மாறிடுச்சு, எல்லாம்
எதுக்கு அங்க நம்ம பிள்ளைகளை விட்டுக்கிட்டு பெரிய சிரமமா இருக்கு? சாமி இங்கதானே, அங்க குடுக்கற சம்பளத்தை இங்க குடுக்கறான், இங்கே கிடைக்குது, இங்கே வந்துடலாமே. வந்துட்டாங்க, ஒரு பெரிய செட்டு படையெடுப்பு நடந்துகிட்டு இருக்கு இங்க. இப்ப இவ்வளவு மாற்றம் வந்துருச்சு அப்படின்னா, இத்தனையிலையும் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அப்படி ஏற்பட்டிருக்கிற போது பக்தி இருக்கே, அதுலேயும் தர்ம சிந்தனையிலும் ஏதாவது பழைய விஷயங்கள்ல இருந்து மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குமா? இதுக்காகத்தான், வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா பாரத நாடு பழம்பெரும் நாடு, ஒண்ணு இது ஒரு புண்ணிய நாடு. இங்கே பக்திக்கு பக்தி விளைச்சல் இங்க நிறைய உண்டு. இது ஒரு சமயங்களின் காடு. ஒரு சமயம் ரெண்டு சமயமா இங்க இருக்கு? யூரோப்ல எங்கேயாவது சமயத்தை பார்த்திருக்கீங்களா? அவன் முதல்ல தொடங்கல. கிரீஸ்ல சமயம் அவன் அவன் வச்சிருக்க சமயம் காட்டு சமயம், ரோம் காட்டு சமயம். கடைசியா அவருக்கு கொடுத்தது கிறிஸ்டியானிட்டி போய் உள்ள நுழையுது. ஜூயிஸ் போய் ஜூயிஸ் பீப்புள் வந்து உள்ள நுழைஞ்சிட்டான். அவன் கொடுத்ததா அவனுக்கு மேல்நாடுகள் முழுக்க போற கிறிஸ்தவன் தான் போய் நிக்கிறது. மிடில் ஈஸ்ட்ல பூரா பிடிச்சு எடுத்ததெல்லாம் இஸ்லாமும் கிறிஸ்தவமும் இன்னொரு ஜொராஸ்ட்ரியானிசம். அந்த ஜொராஸ்ட்ரியானிசம் அது ஒண்ணு கூட நிக்கும். இந்த மூணு நாள் பார்த்தா நட்சத்திரத்தை பார்த்து தொழக்கூடிய சமயம். அவங்க ஒரு பக்கம் அக்னியை பார்த்து வச்சுக்கிட்டு தொழுகிறவங்க. அப்படி இவ்வளவுதான் இருந்துச்சு. நம்ம ஊர்ல அறுவகை சமயம் முதல்ல, அதுவே பெரிய விஷயம். அறுவகை சமயம் அங்கங்க அங்கங்க, எத்தனை தெய்வங்கள், எத்தனை சமயங்கள், எத்தனை வழிபாடுகள், எத்தனை முறைகள். எங்க போனாலும் அங்கெல்லாம் கோவில்கள். அப்ப இவ்வளவு இருக்கிறப்போ பக்தி நம்ம ஊருக்கு, இது பக்தியின் விளைநிலம், பக்தியின் விளைநிலம் பாரதம், பக்தியின் விளைநிலம். அதிலே அந்த பக்தி உணர்வு இப்போது எங்காவது அது குறைஞ்சிருக்கா, பெருகிருக்கா? பக்தி இருந்துச்சுன்னு சொன்னா கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனையும் இருக்கும், தர்ம சிந்தனை. அடுத்தவனை வாழ வைக்க வேண்டும் என்ற சிந்தனையும் இருக்கும். இது ஒரு தர்மத்துக்குள்ள அடங்கினது. ஊர் நன்றாக இருக்க வேண்டும் என்ற உணர்வு இருக்கும், அது பக்திக்குள்ள தர்மத்துக்குள்ள உண்டது. அண்டை வீட்டுக்காரன் அழப்படாது, தர்மத்துக்குள்ள அடங்கினது. அதெல்லாம் அதுக்குள்ள சேர்ந்தது. அவையெல்லாம் பெருகி இருக்கின்றனவா இல்ல குறைஞ்சிருக்கிறதா? இவ்வளவுதாங்க. இதுக்கு மேல ஏன்னா இப்ப இதுக்கு மேல போட்டுக்கிட்டு இது விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது பெருகி இருக்கு அப்படின்னு ஐயா இருக்காரு பேராசிரியர் ராமச்சந்திரன், அவர் பார்த்தீங்களா தோற்றத்தை? அவர் போட்டிருக்க அந்த மஞ்சள் சட்டையை பார்த்தீங்களா? 850 ரூபா. என் சட்டையை கணக்கெடுத்து வச்சிருக்கான் என் பேரன். ஏதாத்தா இந்த சட்டையை நீ மாத்தவே மாட்டியா? எது கேட்டும்டாப்பா, அந்த சட்டையே இல்லாம பள்ளிக்கூடத்துக்கு போன வேண்டாம். நானு அதை எவ்வளவு காரணம் தான் சொல்லுவேன்? நீ கேட்டதுனால சொல்றேன்டா, இல்லாட்டி நான் சொல்ல மாட்டேன்டா. நீ மாத்த மாட்டேன்னு கேட்டீங்களா, அதுக்கு சொல்றேன்டா நானு ஏட்டினேன். சரி, உன்கிட்ட கேட்கவே கூடாது. ஓ, அப்ப எப்படி இருக்கு பாத்தீங்களா? இவரு அருமையான சட்டை வச்சிருக்க பொட்டை பார்த்தீங்களா? அவர் சொல்றாரு, பெருகி இருக்கியா, பக்தி உணர்வு வந்து எங்கும் பெருகிருக்கு, எங்கனமும் பெருகிருக்கு.
அடங்கும் பரவி இருக்கிறது. பார்க்கின்ற திசையெல்லாம் நீக்க வர நிற்கிறது. ஒரு பரமானந்த வெள்ளமாக நிற்கிறது. அப்படி இருக்கையாது நம்ம ஊர்லயே குறையும். தர்ம சிந்தனைனா வரும்போது கூட ஒருத்தர் கொடுத்துட்டு தான் வந்திருக்கார். எது பழைய சட்டையை கழுத்தி குடிச்சிட்டு அவங்கிட்ட வாங்கின சட்டை தான் இது. அருமையான பேச்சாளர் ராசி ராமச்சந்திரன். நல்ல பேச்சாளர், நல்ல சிந்தனையாளர், நல்ல கவிஞர். அவரு பெரிய இருக்கின்றார். அவரோடு சேர்ந்து பக்கத்தில் என்ன சாதாரண ஆள், அவரும் பேராசிரியர் ராஜாராம். ஓயாத படிப்பு, ஓயாத படிப்பு, நல்ல படிப்பார். படிச்சுத்தான் பேசுவார். சும்மா சும்மா எடுத்தையும் போட்டு கட்டமைச்சா கட்டமைச்சு பேசுற வேதையே கிடையாது. எந்த தலைப்பு நீங்க கொடுங்க, தெளிவா படித்து ஆழமான செய்திகள் எடுத்து சொல்லக்கூடிய நல்ல கல்வி வல்லாம் வேணும் இல்லையாது. இது ஒரு படிப்பாளி. அந்த கடைசி இருக்காக பாருங்க, 15 பக்கத்தை இப்ப கொடுங்க, நாளைக்கு சாயங்காலம் கேளுங்க. அது எப்படி இருக்கும்? இறைவன் அப்படி ஒண்ணு கொடுத்துருக்கா முருக. நம்ம கையில இருக்கு, அது நினைவாற்றது நம்ம கையில இருக்கு. முடியாதுல்ல, நமக்கு அதுக்கும் தொடரவே கிடையாது. ஆமா, நானும் 10 தடவை படிச்சுட்டு தான் வர்றேன். ஏறனோட மறந்து போகுது. அப்புறம் தாக்குவ கேட்டு தம்பி என்ன முதவரிய சொல்லுறேன், சொல்லிருந்தேன் முதவரிய, மூணாவது வரி உங்களுக்கு தெரியுமா? அப்புறம் ஒரு நினைவாற்றலுங்க, எங்களுக்கு ஒரு பெரிய பெருமைங்க, அது பிரமிச்சு. அவர் நகரத்தார், அது ஒரு முக்கியம். ஆமா ஐயா, கண்டனூர். ஆமா, அதாவது அது பிள்ளைகளை பார்க்கும் போதே அந்த பந்தாவே இருக்காது. அதானுங்க வியப்பு, வியப்பதானே எல்லாம் வளவு இருக்கு. ஆனா பணிவுன்னா அப்படி ஒரு பணிவு, அணிவு திறமை இருக்கு, எல்லாம் இருக்கு, பணிவு இருக்கு. இந்த பணியுமாம் பெருமைன்னு திருவள்ளுவர் சொன்னானே, ஒருவேளை இது அப்பவே இருந்திருக்குமோ? விசாலாட்சியை பார்த்து எழுதி விட்டாரோ? உள்ள பிடிங்க. அப்படி ஒரு நல்ல சிந்தனையாளர் அவங்க. அவங்க இந்த மூணு பேரும் எவ்வளவு பெரிய இருக்கு அப்படின்னு இந்த மூணு பேர் நிக்கிறாங்க. இந்த பக்கம் இருக்காரு பாருங்க, இவர் என்ன குறைஞ்சா இருக்காரு? அவர் போட்டிருக்க ஒரு நாமம் மேல வருவாங்களா? அவர் என்ன போகாத இடமா? இப்படி எதை வச்சு சொல்றாருன்னு எனக்கு தெரியல. இவருடைய வீட்டு நெருக்கடியை வச்சு சொல்றாரு. வீட்டு நெருக்கடியும் சிலருக்கு இருக்கலாம், அதை வச்சு சொல்றாரோ, அல்லது தெரு நெருக்கடியை வச்சு சொல்றாரோ, இல்லை ஒரு தொழில் நெருக்கடியை வச்சு சொல்றாரோ, இல்லை ஊர் நெருக்கடியை வச்சு சொல்றாரோ, இல்ல எந்த கோயிலையும் இவர் மெம்பர் இருக்காம விட்டு விட்டாங்களோ, அது இருக்குமோ? அது என்ன காரணம்னு தெரியல. சரி, ஆனா காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டார்ல அவரு. நல்ல நல்ல அவரு 4000 திவ்ய பிரபந்தத்துல ஆழங்கால் பட்டவர். வானொலி டிவியில நீங்க அடிக்கடி பார்க்கலாம், அவரை பொதுகையில கேட்கலாம். அப்படி ஒரு திறமையான ஆள் அவரு. நடுவர்காங்களா? இந்தம்மா அவங்க பேராசிரியர் ரேவதி.
அவங்க நல்ல பேச்சாளர், நல்லா படிக்கிறாங்க, அவங்களும் உழைச்சு பேசுறாங்க, குறிப்பெல்லாம் பேச மாட்டாங்க, உழைச்சு பேசுறாங்க. எல்லாம் அவங்க அவங்களுடைய ப்ராடக்ட் அவங்களுக்கு. அவங்க கூட எத்தனை வருஷம் இருந்தாங்க? இப்ப அவங்க கூட 3 வருஷம் அவங்க கீழே வேலை பார்த்துருக்காங்க. அவங்கதான் தலைவி. ஆமா, அப்ப பாத்துக்கிற வேண்டியதானே. அந்த மாதிரி ஆறு அவங்க அவங்க முழுவா சொல்றாங்க. இல்லைங்க பெருகலை, குறைஞ்சிருச்சு. அவங்க கடைசி ராஜா சொல்லணுமா? அவர் எதையும் சீர்தூக்கி பார்ப்பாரு. அவரும் கேள்வி கேள்வியா கேட்பார், வீட்லயே கேட்கிறாரு, என்கிட்டயும் கேட்கிறாரு, எல்லாத்தையும் கேட்பார். ஏன்னா அவரு திருவள்ளுவர் படிச்சிருக்காரு. ஆமா, அவர் சாக்ரடீஸையும் படிச்சிருக்காரு. அதனால எதுனாலும் சரி கேள்வியை கேட்பாரு. இது இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு, என்ன சொல்றீங்க? இவனுக்கு இவருடைய சாக்ரடீஸ் இதுக்கு டயலக்டிக்கல் அப்ரோச் வாங்க, சாக்ரடீஸ் அப்ரோச்சுங்க. அந்த டயலக்டிக்கல் அப்ரோச் வந்து இவர் கேள்விக்கு மேல கேள்வியா கேட்டுக்கிட்டே இருப்பாரு. கடைசியில் இவங்க வெறுத்து, ஐயா நான் வர்றையா, உங்க இஷ்டம் எதுவோ அப்படியே சொல்லுங்க, நீங்க போயிடுவேன். அப்படி ஆள் அவர். ஆக இந்த மாதிரி ஆட்கள் இவங்க 3 பேர் என்ன சொல்றாங்க, குறைஞ்சிருச்சுன்றாங்க. இதுக்கு மேல என்ன செய்ய? நல்ல கூட்டம் களைகட்டி வந்திருக்கு. யாரு? முருகன் கொடுத்த கொடை. அதனால இதுக்கு மேல நான் நீட்டினா அது மிகப்பெரிய துரோகம். அதனால இப்போ இன்றைய சூழல்ல பக்தி உணர்வும் தர்ம சிந்தனையும் பெருகி இருக்கின்றன என்று பேச வர்றாரு நம்முடைய பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்கள். அவங்க அன்போடு அழைக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.